செல்வம் பெருக உப்பு தீபம் ஏற்றும் முறையை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பணம் வரவிருக்கு, நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் மகாலட்சுமிக்கு விருப்பமான லட்சுமி கடாட்சத்தை தரும் உப்பு தீபம்தான். உப்பு தீபம் அப்படின்னதுமே இதுதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு எல்லாருமே நினச்சிருப்பீங்க. ஆனால் அது அப்படி கிடையாதுங்க. இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும், எந்த நாளில் ஏற்றணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த விளக்கு ஏற்ற வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமைங்க. இது அந்த முழுவதிலையுமே எப்போது வேண்டுமானாலும் ஏற்றலாம். இந்த விளக்கு ஏற்ற நமக்கு தேவை ஒரு தாம்பளத்தட்டு, அகல் விளக்கு 3, கொஞ்சம் வந்து கல் உப்பு, அவ்வளவுதாங்க. அகல் விளக்கில் 1 பெரியதாகவும் 2 சின்னதாகவும் எடுத்துக்கோங்க. முதல்ல தாம்பளத்தட்டிற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. மஞ்சளை குழைக்கும் போது அதில் பன்னீர் ஊற்றி கொள்ளுங்க. அதே போல் அகல் விளக்கின் முழுவதுமாக மஞ்சள் பூசி பொட்டு வைக்க வேணுங்க. இப்போது பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் முன் இந்த தாம்பளத்தட்டை வைத்து அதன் மேல் பெரிய அகல் விளக்கு இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சிடுங்க. பெரிய அகல் நிறைய கல்லுப்பை நிரப்பிடுங்க. நிரப்பும்போது கவனமாக நிரப்புங்க, உப்பு சிதறாமல் நிரம்ப வேணுங்க. அதன் பிறகு ஒரு சின்ன அகலை எடுத்து அதில் பச்சரிசியில் மஞ்சளையும் கலந்து போட்டு கொள்ளுங்க. பிறகு அதுக்கு மேலே மற்றொரு அகல் விளக்கை வச்சு பச்சு அந்த பஞ்சு திரி இருக்கு இல்லைங்களா, அது போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுடுங்க. இப்போது இந்த அகல் விளக்கை சுற்றி மலர்களையும் வைத்துக்கோங்க. இப்போது தாயாரை மனதார வேண்டிக்கொண்டு இந்த உப்பு தீபத்தை ஏற்றுங்க. இந்த தீபம் நல்ல எண்ணெயில் மட்டும்தாங்க ஏற்றணும். தீபம் ஏற்றிய உப்பை கால்படாத இடத்திலோ இல்லைனா தண்ணீரிலையோ போட்டு கரைச்சிடுங்க. இந்த தீபத்தை முடிஞ்சால் தினமும் ஏற்றலாம், இல்லைனா வெள்ளி செவ்வாய் பௌர்ணமி நாட்களில் ஏற்றிக்கொள்ளலாம். இந்த தீபம் ஏற்ற விசேஷம்தாங்க. இந்த தீபம் ஏற்றி வரோம் வீட்டில் வறுமை, துன்பம், துயரம், கஷ்டம் என்று எந்த வார்த்தைக்குமே இடமில்லாத சூழ்நிலையை உருவாக்கும். இந்த தீபம் ஏற்றும்போது முதல்ல அந்த வீட்டில் நல்ல நேர்மறை ஆற்றல் பரவ தொடங்கும். நேர்மறை ஆற்றல் நம் வீட்டிலும் நமக்கு வந்து விட்டாலே அடுத்து நமக்கு நடப்பவையோ எல்லாம் நன்மையாகவே இருக்குங்க. இந்த தீபம் எந்த அளவிற்கு உங்கள் வீட்டில் பிரகாசமாக எரிகிறதோ அந்த அளவுக்கு பணமானது உங்களை தேடி வரும்.